நீ சட்டமே போலக்கு வந்து வாழும் கேட்கலாமா சட்டம் போட்டு சொல்லியா கேட்கலாம் அந்த பின்னாடி யார் நிக்கிறா ஐயா நம்ம நண்பர்களா இல்ல இல்ல பிள்ளைங்க யாரும் எந்திரிக்கிறாரு உங்களுக்கு எந்திரிக்கிறேன் என் பையன் ஒரு இடத்துல எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பத்து கூட ஒழுங்குறாங்க விவசாயிங்க சட்டத்துறைக்கு மட்டும் பத்து என்ன ராசா அவர் ரொம்ப நல்லா சொல்லுவார் அவரை பார்த்துக்க அவரை பார்த்துட்டே வச்சுக்க நீ சட்டத்துல ரொம்ப படிச்சிடலாம் ஓகே மஞ்சள் என் பணிய ஓகே யார் இந்த பக்கம் எந்திரிக்க கூடாது பின்னாடி யாருக்கு கூடாது கொஞ்சம் நம்ம தன்னார்வ தொண்டர்கள் அப்படியே உட்காரு தொடர்கிறார் சட்டத்துறை பற்றி சட்ட வல்லுநர் எங்களுக்கு பேராசிரியர் திரு ஜெயராஜன் ரோலையா அவர்களுக்கு அந்த நன்றிகள் அருமை பெற்றோர்களே அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் எனது மதிய உணவு நெருங்குவதற்கு முன்னதான வணக்கங்கள் இந்த அருமையான ஒரு அரியலூர் நிகழ்ச்சி இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி இதில் சட்டத்துறை பற்றிய கருத்துக்களை நான் உங்களிடையே கூற வந்திருக்கின்றேன் சட்டம் படிப்பது மிக எளிமையானது மருத்துவம் பொறியியல் போன்ற இதுக்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட வேண்டியது கிடையாது இப்ப நாம எந்த வேலை பண்ணோம் அப்படின்னாலும் வந்து நமக்கு என்ன லாபம் கிடைக்குது அதனால என்ன பலன் நம்ம கேட்கறது எப்பவுமே நம்ம சிந்திக்கிறோம் இது அப்படியே அந்த வகையில் பார்த்தால் எந்த படிப்பை தேர்ந்தெடுப்பதால் எந்தெந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன எந்தெந்த பணிகள்